வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை முதல்வர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர். தொடர்ந்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 7,797 மாணவர்களும் 7,618 மாணவிகளும் என 15,415 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்த 13,738 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 6,700 மாணவர்களும் 7,038 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காரைக்காலில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 89.12%. புதுச்சேரி காரைக்காலில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 78.92% ஆகும். கடந்த ஆண்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 92.92% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 107. இதில் புதுச்சேரியில் 7 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காரைக்காலில் அரசு தனியார் பள்ளிகளில் கணிதத்தில் 61, அறிவியலில் 49, சமூக அறிவியலில் 19 பேர் என மொத்தம் 129 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்தது குறித்து ஆராய குழு அமைத்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் விஷச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்தனர். இந்த விஷச்சாராயம் தயாரிப்பதற்கான மெத்தனால் புதுவையிலிருந்து விற்பனை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக புதுவையைச் சேர்ந்த 2 வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் புதுவை கலால்துறை அதிகாரிகள் மெத்தனமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கலால்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் கலால்துறை துணை ஆணையரான சுதாகர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். அவர் எழுதுபொருள் அச்சுத்துறை சார்பு செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமூக நலத்துறை இயக்குநர் குமரன் கலால்துறை துணை ஆணையர் பொறுப்பினை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழில்துறை இயக்குநரான ருத்ரகவுடுவுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்ட இணை தலைமை செயல் அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளரான அசோகன் பாட்கோ மேலாண் இயக்குநர் பொறுப்பினை கூடுதலாக கவனிப்பார். புதுவை குடிமைப்பணி அதிகாரி ரவிச்சந்திரன் வேளாண்துறை துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவினை தலைமை செயலாளர் ராஜு வர்மா பிறப்பித்துள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 6,726 மாணவர்களும் 7,529 மாணவிகளும் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 22,428 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 5,541 மாணவர்களும் 6,887 மாணவிகளும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு புதுச்சேரி காரைக்காலில் 87.18% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 185 மாணவ மாணவிகள் பாட வாரியாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் உறுதிமொழிகள் குழு தலைவர் நேரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் குழு உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், அனிபால் கென்னடி, சிவசங்கரன், ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் சட்டப்பேரவை செயலர் தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை மற்றும் கலால்துறையில் செயல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அளித்த உறுதிமொழி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் மே மாதம் 21ஆம் தேதி வன்முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் ராஜு வர்மா வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க
அரசு செயலர்கள், தலைமைச் செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். புதுவையில் பாஜக பிரமுகர் கொலையில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணைக்கு உதவ புதுவை காவல்துறை சார்பில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை வில்லியனூர் அருகே உள்ள கணுவாய்ப்பேட்டையை சேர்ந்தவர் செந்தில்குமார். பாஜக பிரமுகரான இவர் கடந்த மார்ச் மாதம் நாட்டு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். பாஜக பிரமுகர் செந்தில்குமார் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டதால் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் 4 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுவைக்கு வந்து விசாரணையை தொடங்கினர். மேலும் வில்லியனூர் போலீசாரிடம் இருந்த வழக்கு குறித்த அனைத்து கோப்புகளையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் செந்தில்குமார் கொலை வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரணைக்கு உதவி செய்ய புதுவை காவல்துறையில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் பதுகு கனகராவ், ஏ டு ஜெயபிரகாஷ், போலீசார் கார்த்திகேயன், பழனிராஜா ஆகிய 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமை அலுவலக போலீஸ் சூப்பிரண்டு சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த 90 சவரன் நகைகளை திருடிய வழக்கில் வங்கியின் பொறுப்பு அதிகாரியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள விவசாய கூட்டுறவு வங்கியின் மேலாளர் எம்பெருமாள் இவரிடம் வந்த வாடிக்கையாளர்கள் சிலர் தாங்கள் வங்கியில் அடகு வைத்த நகைகளை மீட்க வந்தபோது வங்கியின் பொறுப்பு அதிகாரி கதிரவன் நகைகளை தராமல் அலக்கழித்து வருவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து எம்பெருமாள் வங்கி லாக்கருக்கு சென்று கணக்கு பார்த்தபோது சுமார் 90 சவரன் தங்க நகைகள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டபோது வங்கியின் லாக்கரில் இருந்த நகைகளை திருடியது பொறுப்பு அதிகாரி கதிரவன் என தெரிய வந்ததைத் தொடர்ந்து அவரை கைது செய்துள்ள போலீசார் அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் கதிரவன் சீட் ஏலம் நடத்தி வந்ததாகவும் அதில் நஷ்டம் ஏற்பட சீட் எடுத்தவர்களுக்கு பணம் தரதான் பணிபுரிந்த வங்கியில் இருந்த நகைகள் சிலவற்றை விற்றும் சிலவற்றை கடையில் அடகு வைத்தும் சீட்டு பணம் கொடுத்துள்ளதாக போலீசார் தகவல்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர் நகைகளை விற்று மற்றும் அடகு வைத்த இடங்களில் இருந்து நகைகளை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்ஸ்டாகிராம் மூலம் அதிக வருமானம் தருகிறோம் என்று இணைய வழி மோசடிக்காரர்கள் கூறியதை நம்பி ரூபாய் 62 லட்சத்தை இழந்த முன்னாள் ராணுவ வீரர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் முருகன். முன்னாள் ராணுவ வீரரான இவர் கடந்த மாதம் சமூக வலைதளங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்க ஏதேனும் வழி உள்ளதா என்று தன்னுடைய செல்போனில் தேடியுள்ளார். அப்போது இன்ஸ்டாகிராமில் என்டர்டெயின்மெண்ட் ஒன் என்ற போலி நிறுவனத்திலிருந்து ஒரு லிங்க் வந்துள்ளது. அதில் பதிவிட்டிருந்த மர்ம நபர்கள் நீங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு 20% அன்றைய தினமே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்றும் முதல் முறை முதலீடு செய்யும் பணத்திற்கு ஈடாக அதே அளவு பணம் போனஸாக தருவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதனை நம்பிய முருகன் கடந்த ஜனவரி மாதம் ரூபாய் 10,500 முதலீடு செய்துள்ளார். அவர்களும் அதற்கு ஈடாக ரூபாய் 10,500 பணத்தை போட்டு 30 வீடியோக்களை அனுப்பி விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளனர். அதனை பார்த்து விமர்சனம் சொன்னதும் அவரது வங்கி கணக்கில் ரூபாய் 22,000 பணம் அனுப்பியுள்ளனர். இதனால் மிகுந்த நம்பிக்கையடைந்த முருகன் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ரூபாய் 32 லட்சத்தை மர்ம நபர்கள் சொல்லும் பல்வேறு வங்கி கணக்குகளில் முதலீடு செய்துள்ளார். இதனையடுத்து அவர் சம்பாதித்த லாபத்துடன் சேர்த்து வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 58 லட்சம் பணம் இருப்பதாக அந்த என்டர்டெயின்மெண்ட் ஒன் ஆப்பில் காட்டியுள்ளது. அந்த பணத்தை முருகன் எடுக்க முயற்சித்த போது பிழை காட்டுகிறது என்றும் இதற்கு நீங்கள் வரி கட்டினால் அந்த பணத்தை தான் எடுக்க முடியும் என்றும் கூறவே மீண்டும் அவர்கள் சொன்ன பல வங்கி கணக்குகளில் மேலும் பணத்தை செலுத்தியுள்ளார். இதுபோல் அவர் ரூபாய் 61,79,000 பணம் செலுத்தியுள்ளார். இதனால் அவரது வங்கி கணக்கில் மொத்தமாக ரூபாய் 1.15 கோடி இருப்பதாக காட்டுவதாகவும் அந்த பணத்தை எடுக்க இன்னமும் வரி செலுத்த வேண்டும் என்றும் மர்ம நபர்கள் கூறியுள்ளனர். இதன் பிறகுதான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த முருகன் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்.
புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நிலம் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ளது. கோயில் நிலத்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு போலி ஆவணங்கள் மூலம் கும்பலாக சிலர் ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக மாற்றி விற்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகக்குழு சார்பில் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அடிப்படையில் இதுவரை மொத்தம் 12 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களில் 4 பேர் உயர்நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் 2 கட்டமாக கைதான மணிகண்டன் உள்ளிட்ட 8 பேரும் ஜாமீன் கோரி புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அரசு சார்பில் வழக்குறையினர் கணேஷ் ஞானசம்பந்தன் ஆஜரானார். விசாரணை முடிந்த நிலையில் மணிகண்டன் உட்பட 8 பேரின் ஜாமீனையும் தள்ளுபடி செய்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அருகே உள்ள ஜிஎன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கார் ஓட்டுநர் மணிகண்டன். இவரது மனைவி ஷீலா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இளைய மகன் ஜஸ்வந்த் அருகில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் 1 வகுப்பு முடித்துள்ளான். தற்போது கோடை விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்து வந்தான். இதனிடையே காலை வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென மாயமானான். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுவனை பல்வேறு இடங்களில் தேடினர். இருப்பினும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் தனது மகனை காணவில்லை என மணிகண்டன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் வீட்டின் அருகே உறவினர் ஒருவர் புதிதாக கட்டி வரும் வீட்டின் தரை நீர்த்தேக்க தண்ணீர் தொட்டியில் சிறுவன் ஜஸ்வந்த் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சிறுவன் ஜஸ்வந்த் விளையாடும் போது தண்ணீர் தொட்டியின் மேலே போடப்பட்டிருந்த மரப்பலகை உடைந்து உள்ளே விழுந்து தண்ணீரில் மூழ்கி இறந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த சிறுவன் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளச்சாராய பிரச்சினையில் தமிழக முதல்வரை குறை கூற முடியாத நிலையில் புதுவை முதல்வரை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குறை கூறுவதும் அதன் மூலம் பிரச்சினையை திசை திருப்புவதும் சரியல்ல. தமிழகத்தில் அரசு மதுபான கடைகளில் தாராளமாக மது வகைகள் கிடைக்கின்றன. ஆனாலும் சிலர் சுயநல லாப நோக்குடன் மறைமுகமாக கிராமங்களில் கள்ளச்சாராயத்தை விற்கின்றனர். ஆகவே தமிழகத்தில் நடைபெறும் சாராய விற்பனை தவறுகளை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சுட்டிக்காட்டது சரியல்ல. புதுச்சேரியிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு மெத்தனால் ஏற்றுமதியாகிறது. ஆகவே அப்பொருள்களை வாங்கிச் செல்பவர்களுக்கும் புதுவை அரசிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. எனவே அதற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு மது பாட்டில்களை கடத்தி லாபமடைந்தவர்களை மக்கள் அறிவார்கள். அதை பற்றி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வெளிப்படையாக கூற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளச்சாராய பிரச்சினையில் தமிழக முதல்வரை குறை கூற முடியாத நிலையில் புதுவை முதல்வரை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குறை கூறுவதும் அதன் மூலம் பிரச்சினையை திசை திருப்புவதும் சரியல்ல. தமிழகத்தில் அரசு மதுபான கடைகளில் தாராளமாக மது வகைகள் கிடைக்கின்றன. ஆனாலும் சிலர் சுயநல லாப நோக்குடன் மறைமுகமாக கிராமங்களில் கள்ளச்சாராயத்தை விற்கின்றனர். ஆகவே தமிழகத்தில் நடைபெறும் சாராய விற்பனை தவறுகளை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சுட்டிக்காட்டது சரியல்ல. புதுச்சேரியிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு மெத்தனால் ஏற்றுமதியாகிறது. ஆகவே அப்பொருள்களை வாங்கிச் செல்பவர்களுக்கும் புதுவை அரசிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. எனவே அதற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு மது பாட்டில்களை கடத்தி லாபமடைந்தவர்களை மக்கள் அறிவார்கள். அதை பற்றி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வெளிப்படையாக கூற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஏஐடியுசி மாநில பொதுச் செயலர் சேது செல்வம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, கௌரவ தலைவர் அபிஷேகம் மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி தலைமை செயலர் ராஜீவ் வர்மாவை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அங்கன்வாடிகளுக்கு 2022 ஆண்டு முதல் தனியார் நிறுவனங்கள் மூலம் மாதம் 1 ரூபாய் 49,003,650 மதிப்புள்ள பொருட்களை கொள்முதல் செய்து வருகிறார்கள். ஆனால் 2.5 லட்சத்திற்கு மேல் பொருட்களை வாங்க வேண்டுமென்றால் டெண்டர் முறையில் வாங்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருந்தும் இதனை பின்பற்றாமல் ஆட்சியர்களுக்கு அனுசரணை செய்யக்கூடிய
வடலூரை சேர்ந்த வியாபாரியை தேர்ந்தெடுத்து பொருட்கள் சப்ளை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசிற்கு இழப்பு ஏற்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது தெரிய வருகிறது. அரசிடமிருந்து இதற்கு உண்டான பணத்தை பெறுவதற்கு பாசிக் நிறுவனம் சப்ளை செய்தது போல் சம்பந்தப்பட்ட துறைக்கு பில் அனுப்பப்பட்டு பணம் பெறப்பட்டு வருகிறது. இதற்காக பாசிக் நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனம் 2% கமிஷன் கொடுத்து வருகிறார்கள். இதனால் பாசிக் நிறுவனத்திற்கு பெரிதாக லாபம் எதுவும் இல்லை. எனவே இத்தகைய முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அரசூர்பேட் சாலையை நபார்ட் வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சீரமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.